கவி விருந்தினர் கவி அண்ணல் நபியின் புண்ணிய பாதை. கவிஞர் சோழபுரம் தாகா அவர்கள் எழுதிய கவிதை நூலின் 32வது அத்தியாயம் தொடரும் பகை. பத்ர் யுத்தம் முடிந்து ஓராண்டு உருண்டோடியது. மக்காவில் இருக்கும் அண்ணலின் பெரிய தந்தை அப்பாஸ் முத்திரை முத்தம் பதித்த ஓலையொன்றை அனுப்பியிருந்தார். அதில் 3000 மூழ்கடிக்கும் ஆட்கள், அதே எண்ணிக்கையின் நிழலாய் ஒட்டகப்படை, 700 கவசம் தரித்தோர் படை, 200 தொடும் குதிரைப்படை, ஆவேசம் ததும்பும் அறிவயர் படை, குறைஷி பெரும்படைகள் தாக்குதல் தொடுக்க சந்தர்ப்ப பணிகளில் ஈடுபட்டிருப்பதாய் ஓலை ஓதியது. தகவலே புயலாய் தாக்கினாலும் அண்ணல் தளர்ந்து விடவில்லை. அதை சந்திக்கும் வலிமையை பொழியுமாறு இறைவனை வேண்டி நின்றார். மதினாவின் வடக்கில் உகது மலை அடிவாரத்தில் குறைஷி படைகள் பாசறை அமைத்தன. பசுமை குலுங்கிய உகது பெருவழியை குறைஷிய கால்நடைகள் வெட்ட வெளியாய் மாற்றின. குறைஷிய தாக்குதல் அசைவை சந்திக்கும் முறையை அண்ணல் சிந்தித்தனர் தோழர்களுடன். மதினா எவராலும் தீண்டப்படாத கன்னியாகவே இருந்தது. இனியும் அப்படியே அமையும் என்பதில் அனைவரும் அசையாத நம்பிக்கை வைத்திருந்தனர். இளைய தோழர்கள் தம் எண்ண மலர்களை அண்ணலிடம் மனம் பரப்பினர். நம் பயிர்களை பாழாக்கியவர்களை பழிதீர்க்காமல் விடுவது குறைஷியர்களுக்கு ஊக்க நீர் வார்ப்பதாய் அமையும். பத்ரில் அருள் புரிந்த இறைவன் உகதில் மறுதளிப்பானா? நாம் நகருக்கு வெளி சென்று எதிர் முகாம்களை முகமில்லாமல் ஆக்குவோம். இளைய தோழர்களின் கருத்து முகில்களுக்கு ஆதரவு மழையும் பொழிந்தன. இறையருட் கவசத்தை வேண்டி நின்றபின் ஆயுத ஆடையை அணிந்து வந்த அண்ணலை பார்த்த தோழர்கள் இறை தூதரின் எண்ணப்பாதையை எளிதாய் புரிந்தனர். உகதை நோக்கி புறப்படுங்கள். அண்ணல் ஆணையை ஏற்ற முஸ்லிம்களும் யூதர்களுமாக 1000 அணிவகுத்தனர். மதினாவின் எல்லையை படைகள் கடந்த பின்னர் வஞ்சக வலை பின்னும் அப்துல்லா இப்னு உபை சிறுவர்களின் ஆலோசனையை அண்ணல் அணிந்ததாய் கூறி 300 யூதர்களை பின்னேறுமாறு திருப்பினார். போருக்கு வீரர்களையும் பேருக்கு வீரர்களாய் வந்தவர்களையும் அண்ணலுக்கு புரிய வைத்தன. 700 இருந்தாலும் வீழாத வீரத்தை நெஞ்சில் விதைத்து இருந்தனர்.